எல்லா விஷயத்துலையும் எல்லார்கிட்டையும் ஒரு பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறைந்து கொண்டு தான் இருக்குது. அங்கே பாரு, அவனுக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி ஒரு காதலி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளே பொறாமப்படுவாங்க. ஆனால் அவன் பாங்குற அடி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு குடும்பம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு இவங்க வெளியிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தங்க வந்து யோசிப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இவன் மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பொறாமைகள் ஒவ்வொருத்தையும் மறைந்திருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் ஒருத்தர்கிட்ட வந்து பொறாமை எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு ரெண்டு குடும்பத்தார்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க அருகருகையில். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சம்சாரத்தை காணாமல் போய் 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த போலீஸ்காரர் வந்து கேட்குறாரு, அதுக்கு எதுக்கியா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து புகார் கொடுக்குறாரு? அதுக்கு தான் அவருடைய கணவர் இருக்கார்ல, அவர் 3 மாசமாக வராமல் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு வந்து நீ புகாரை கொடுக்குற அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சும்மா இருந்தாரா? உடனே தன்னுடைய வயிற்றுச்சல் பொறாமை எல்லாத்தையும் கொட்டுறாரு. சார், அந்த ஆள் புகார் கொடுக்காமல் ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காரு, அதனால தான் அந்த வயிற்றுச்சலோடு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க சந்தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாண்டை தூக்கி போடுற மாதிரி தூவி விடுற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியினுடாக தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக ஒரு விடயம், நகைச்சுவையான விடயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே பெற்றோர்கள், அதாவது ஆண் மகனாக இருந்தாலும் சரி பெண் மகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பெற்றோர்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற பையனையோ அல்லது பொண்ணையோ நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை படுவாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா காதல் அப்படிங்கற ஒரு விடயத்துல எல்லாரும் மூழ்கி போனதுனால இந்த காதல்ல வரக்கூடிய மருமகனோ அல்லது மருமகளோ சில பேர் வீட்டுல வந்து ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஆனா சில பேர் வீட்டுல வந்து மாமியார் ஏதாவது ஒரு குறைய சொல்றது, இல்லது மாமனார் ஒரு குறை சொல்றது, மருமகன் ஒரு குறைய சொல்றது அப்படின்னு இப்படி சில குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில ஒரு நண்பருடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் தாண்டா உனக்கு மருமகளை பார்த்து உனக்கு நாங்கள் கட்டி வைப்போம், அதுவரை நீ சும்மா தலையை ஆட்டிட்டு சும்மா இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வரவரப்பாக மருமகளை தேடக்கூடிய ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அதாவது பெற்றோர் மருமகனுடைய பெற்றோருக்கு வந்து திருப்தி, அதாவது காரணம் என்னென்னா நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு மருமகள் கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மணமகனோட தாய் வந்து சொல்கிறாங்க, சரி மகள் மருமகளே, நீ வந்து முதலாக உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு நீ தான் சமைச்சு போடணும், ஸோ நீ போய் சமைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கிச்சனுக்கு போன மருமகள் திரும்பி வரல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரின்ட்டு யாருக்குமே தெரியாமல் மெது மெதுவாக போய் பார்த்தா மருமகள் செய்கிற வேலை என்ன அப்படின்னா, முட்டையை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோடா ஓப்பனர் இருக்குல்ல, அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பக்கத்தில் நின்ற மகன் சொல்கிறாரா தாயிட்ட, அதாவது நல்ல மருமகளை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதாவது சமையல் கட்டு பக்கமே போனதில்லை, இவளை தான் பார்த்து என் தலையில் கட்டி வச்சிருக்கிறீங்களா, எப்படியே வாழ்க்கை போதோ அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இப்படியெல்லாம் உலகம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரெடிமேடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. ஆனால் சமையற்கட்டில் போய் முட்டையை ஓப்பன் பண்ணாதானே ஆம்லெட் போட முடியும், அதுக்கு எல்லாரும் சோடா ஓப்பனரை வச்சு ஓப்பன் பண்ண முடியுமா என்ன? லலு கேஃபே நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகிறது ஒரு பாப்பா பாட்டோட ஆரம்பிக்க போகிறோம். முண்டாசு கவிஞர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது பாரதியார். அவர் பாடின பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாட்டு இருக்கு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்னு பாப்பா பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டை இப்போ பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கட் பண்ணையில் உங்களுக்காக நாங்கள் தர இருக்கிறோம். கேளுங்க, காதில் ரத்தம் வந்துச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஆன்லைனில் விளையாடு பாப்பா, நீ ஆஃப்லைன் இருக்கல் ஆகாது பாப்பா, ஃபோனில் விளையாடு பாப்பா, ஒரு டேபையும் விடாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ், மாலை முழுவதும் பல ஃபோட்டோஸ் என்றும் பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா.
லைக் பண்ணி உசுப்பேத்து பாப்பா, நல்ல கமெண்ட் பண்ணி கடுப்பேத்து பாப்பா, வைஃபை நமக்கு துணை பாப்பா, வேறு செலவு வர மாட்டாது பாப்பா, எப்படி இருக்குது ஆப்பா அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில். இந்த மாதிரி பாட்டு இந்த காலத்துக்குரியது மாதிரி ட்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா பாடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் குரல் தான் ஒத்து வரல. இருந்தால் மட்டும் பாடிடுவீங்களாக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு கிளாஸ் ரூமில் வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செய்கிற மாணவங்களுக்கு என்ன செய்வாங்க, தண்டனை கொடுப்பாங்க. சரி வர செய்யலை அப்படின்னா அதை வந்து பெருசாக பனிஷ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு மாணவனை வந்து வாத்தியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பெஞ்ச் மேலே ஏறி நிற்க விட்டுருக்கிறாரு. உடனே பக்கத்து கிளாஸில் இருந்தக்கூடிய வாத்தியார் கேட்குறாரு, எதுக்கு இந்த பையனை நீங்கள் பெஞ்ச் மேலே ஏற நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த வாத்தியார் சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது என்ன சொன்னாருன்னா, அதாவது கட்ட பொம்மன் தூக்கில் போட்ட இடம் எது அப்படின்னு கேட்ட உடனே கையை தூக்கி இவன் பதில் சொன்னால், அதனால தான் நான் கோவப்பட்டு பெஞ்ச் மேலே நிற்க வச்சுருக்கேன் அப்படின்னு. என்ன வாத்தியாரே, கையை தூக்கி உடனே வந்து பதிலை சொல்கிறது, எல்லாருக்கும் கைதட்டல் தான் கொடுப்பீங்க, ஆனால் இவரை எப்படி நிற்க வச்சுருக்கிறீங்களே இந்த பையனை அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது கட்ட பொம்மனை தூக்கில் போட்ட விட அப்படி என்னன்னு கேட்டால் அது கழுத்துன்னு சொன்னால் நான் என்னங்க செய்வேன், கையை தட்டுவேனா, கையை கட்டிட்டு வந்து பெஞ்சு மேலே நிற்க வைப்பேனா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நம்மளை மாதிரி அறிவாளி பசங்க இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக என்ன லல்லு சொல்ல போகிறேன்னு அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாங்கள் எல்லாரும் நடிகர்கள் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை வச்சு ஒரு காமெடி நடந்திருக்குது பாருங்க. எங்கே அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் தான் நடந்திருக்கு. வாத்தியார் சொல்லியிருக்கிறாரு, உலகம் ஒரு நாடக மேடை, அதில் எல்லாருமே நடிகர்கள் தான் அப்படின்னு மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தி கொண்டிருந்திருக்கார். அந்த நேரத்தில் எந்திரிச்ச ஒரு மாணவன், என்ன மாதிரி ஒரு துருதுருப்பான மாணவன், உடனே சொன்னான், அப்படின்னா எனக்கு ஜோடியாக வந்து ஹன்சியாவை போடுங்க அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, பிஞ்சிலேயே பழுத்த பழமாக இருக்குது. எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு மாதிரி மாறிடும். காரணம் என்னன்னா பிள்ளைக்கு எக்ஸாம் வருது, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் விளையாடக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் டிவி வந்து செய்திகள் மட்டும்தான் நீ கேட்கணும், அதை விட்டுட்டு இந்த சினிமா ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படி எப்படின்னு நிறைய கண்டிஷன் போட்டுருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய இந்த ஃபெயில் மார்க்ஸ், அதாவது அரியர்ஸ், இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து பயந்து போய் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வந்து எக்ஸாம் டைமில் வந்து நாங்கள் வந்து டிவி பார்க்க மாட்டோம், ரேடியோ கேட்க மாட்டோம், கம்ப்யூட்டர் போட மாட்டோம், செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம், தொடமாட்டோம், அதை மாதிரிட்டோம்னு. ஆனால் பசங்க சொல்லுவாங்க ஒரே ஒரு வார்த்தை, எக்ஸாம் டைமாக இருந்தாலும் சரி காலேஜ் டைமாக இருந்தாலும் சரி நாங்கள் புக்கவே தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட ஏன் மாப்பிள்ள அரியர் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேள்வியை கேட்ட அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை ஒன்று சொன்னான். என்ன கவிதைன்னா, அவளை பார்த்தேன், சிரித்தேன், ரசித்தேன், காதல் மலர்ந்தது, குவிந்தது ஹரியர் அப்படின்னு ஒரு நகைச்சுவையான ஒரு கவியை சொல்லி முடிச்சிட்டான். அதாவது எதுக்குடா அரியர் வச்சுருக்க, எப்படிடா வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு கவிதையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரியருக்கான காரணத்தை சொல்லி முடித்தாரு. அவளை பார்த்தேன், சிரித்தேன், ரசித்தேன், மலர்ந்தது காதல், குவிர்ந்தது அரியர்ஸ் அப்படின்னு சொல்லி முடித்த நண்பரை வாழ்த்துக்களை